அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமேயருக்கு எழுத்திருமம் 5:6 இறைவசனம். நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமேயருக்கு எழுத்திருமம் 5:8 இறைவசனம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழ செய்தார். ரோமேயருக்கு எழுத்திருமம் 4:25 இறைவசனம். தாவீதின் மறைவில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. 2 தீமோத்தேயு 2:8 இறைவசனம். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். 1 யோவான் 4:4 இறைவசனம். நீ கடவுளுக்கு ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். 2 தீமோத்தேயு 2:15 இறைவசனம். எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:10 இறைவசனம். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர். ரோமியர்களு திருமுகம் 4:21 இறைவசனம். கடவுளின் அச்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரை மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? 1 பேதுரு 5:17-18 இறைவசனங்கள். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 இறைவசனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டா மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். ஆகஸ்ட் மாதம் 31 வெள்ளிக்கிழமை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 25 இறை வார்த்தைகள் 1-13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 அறிவெளிகள், 5 முன்மதி உடையவர்கள். அறிவெளிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியோர் தங்கள் விளக்குகளுடன் களங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்று உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லோரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்பொழுது அறிவெளிகள் முன்மதியுடையவரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்பொழுது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே வெளிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது. இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வசனத்தை நாம் பார்க்கின்றோம். 10 கன்னியர்களை குறித்து பேசப்படுகின்றது. 5 முன்மதி உடையவர்கள், 5 முன்மதியற்றவர்கள் என்று விளக்கப்படுகிறது. இந்த செய்தி யாரை குறித்து பேசப்படுகின்றது, எதற்காக பேசப்படுகிறது என்று விவிலிய பின்னணியில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பொதுவாகவே யூதர்கள்
எந்த காரியத்தை அவர்கள் செய்தாலும் சரி, குறைந்தது 10 நபர்களையாவது அவர்கள் வைத்துத்தான் அதை செய்வார்கள். அது ஆலயங்களுக்கு செல்வதாக இருக்கட்டும், அல்லது தாங்கள் செய்யக்கூடிய வழக்க முறைகளை அவர்கள் நிறைவேற்றுவதாக இருக்கட்டும், பாஸ்கா பண்டிகையாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், குறைந்தது 10 நபர்களாவது அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை விரும்புவார்கள். அவர்களுடைய திருமண வழிபாட்டு முறைகளிலே 10 கண்ணீர் என்பது இயல்பான ஒன்றாய் இருக்கின்றது. மணமகன் மணமகளுடைய வீட்டிற்கு வருவதற்கு முன்பாக மணமகளோடு 10 கண்ணீர் காத்திருப்பர். கையில் விளக்குகளை ஏந்தி அவர்கள் மணமகன் எப்பொழுது வருவார், மணமகனையும் மணமகனோடு வரக்கூடிய தோழர்களையும் நாம் வரவேற்று உபசரிக்க வேண்டும் என்பதற்காகவே 10 கண்ணியர்கள் காத்து கிடப்பார்கள். மணமகன் தன் தோழர்களுடன் வந்தவுடனே அவர்களை உபசரித்து வரவேற்று அவர்களுக்கு தக்க மரியாதை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இயேசு அன்றாடம் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை எடுத்து அவர்கள் மத்தியில விண்ணரசை குறித்து போதிக்கின்றார். அந்த 10 கன்னியர்களிலே 5 பேர் முன்மதி உடையோர். இந்த முன்மதி உடையோர் என்பது எதை குறித்து பேசுகிறது என்று சொன்னால், யார் யார் எல்லாம் வரக்கூடிய சினத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பாவ வாழ்க்கை அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு கடவுளுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றபடி தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டவர்கள். ஆம், கடவுள் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கத்தை பொழிகின்றார், ஆசிரை பொழிகின்றார். பல்வேறு விதமான அருள் ஆசிகளினால் நம்மை ஒவ்வொரு நாளும் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த அருளும் ஆசிரும் நம் மத்தியில் நிலைத்து நிற்பதற்கு வேண்டிய தகுதியும் கிருபையும் நமக்கு தேவைப்படுகின்றது. இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் ஆணித்தரமாக சொல்லுகின்றார். மணமகன் வருகின்ற பொழுது தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகின்றவர்கள், ஆயத்தமாய் இருந்தவர்கள் தங்களுடைய கைகளிலே எண்ணெய்களை வைத்திருந்தார்கள். அந்த கலசங்களில் எண்ணெய்களை வைத்திருந்ததனுடைய காரணம், மணமகன் காலம் தாழ்த்தி வந்தாலும் அவர்களால் மணமகனை வரவேற்க முடிந்தது, மணமகனும் மகிழ்ச்சி பெற்றார். இன்னும் வேறு 5 நபர்கள் முன்மதியற்றவர்களை குறித்தும் இன்றைக்கு நாம் பார்த்து பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த முன்மதியற்றவர்களுக்கு முன்பே தெரியும், ஒருவேளை மணமகன் வர காலம் தாழ்த்தலாம், அப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் என்னை தீர்ந்து போய்விடும் என்று அவர்களுக்கு முன்னமே தெரியும். தெரிந்தாலும் கூட அவர்கள் அதை அசட்டை செய்தவர்களாக, பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அவர்கள் என்னை எடுப்பதை விட்டுவிட்டார்கள். விளைவு, மணமகன் வருகின்ற பொழுது அவர்கள் விளக்குகள் எரியவில்லை, அணைந்திருக்கின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அருகில் இருக்கின்ற பொழுதே நாம் அவரை கண்டுகொள்வோம் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்க கேட்கின்றோம். பல வேளைகளில கடவுள் நம் மத்தியில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம் இருதயங்கள் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும், நாமும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஆக இன்றைய நாளில ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவரே, எம்மை தயார்படுத்தும், உம்முடைய மகா பரிசுத்த கிருபைகளை அனுபவிப்பதற்கும் ஆசிரை பெற்றுக் கொள்வதற்கும் தகுதி பெறும் பொருட்டு என்னை தயார்படுத்தும் என்று சொல்லி நாம் மன்றாடுவோம், செபிப்போமாக. எங்களை நேசித்து பாதுகாத்து வருகிற எங்களின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் நேரங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வந்தீர். தொடர்ந்து உம்முடைய அருளும் ஆசிரும் இனி வரக்கூடிய நாட்களில் எங்களோடு தங்குவதாக. எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல அன்பின் பிதாவே, ஆமேன். ஒளியானவா உயிரானவா பன்னவன் நீயே, ஒன்றானவா உருவானவா நின்மலர் பரத்திலே, என்னை மறந்து
தனக்கு தகுதியுள்ளவர்களை ஞானம் தேடிச் செல்கிறது. அவர்களுடைய வழியில் கனிவுடன் தன்னையே காட்டுகிறது. சாலமோனின் ஞானம் 6:16 இறைவசனம். உனக்காக என் ஜீவன் உயிர் வாழுது, உலகில் நான் உன்னை காண துடிக்கின்றது. உனக்காக என் ஜீவன் உயிர் வாழுது, உலகில் நான் உன்னை காண துடிக்கின்றது. உன் பார்வை நிதம் காண மனம் ஏங்குது, உன் பார்வை நிதம் காண மனம் ஏங்குது. நாளும் பொழுதும் நீ எனி வளர, நான் இளமெங்கும் நின் மனம் கமழ, உயிர் கொடுத்திட துடித்தெழுந்திட என்னை மறந்து பாடுகின்றே. நற்பயிற்சி பெறுவதில் கொள்ளும் உண்மையான நாட்டமே ஞானத்தின் தொடக்கம். நற்பயிற்சி மீது செலுத்தும் கவலையே ஞானத்தின் பால் கொள்ளும் அன்பு. சாலமோனின் ஞானம் 6:17 இறைவசனம். உள்ளங்கள் நிதம் தேடும் மகிழ்வானது, உறவில் உன் உறவே சுகமானது. உள்ளங்களிடம் தேடும் மகிழ்வானது, உறவில் உன் உறவு சுகமானது. உன் நெஞ்சம் எனக்கென்றும் மடியானது, உன் நெஞ்சம் எனக்கென்றும் மடியானது. நீயேதானே எனில் மலர, நீ உயிர்தானே எனில் என்றும் வளர. ஆனவா உயிரானவா மன்னவன் நீ, ஒன்றானவா உருவானவா நின் மலர் பதத்தினில், என்னை மறந்து உன்னை அடைந்து எழில் அடைந்திட பாடுகின்றே. ஒளியானவா மன்னவன் நீ.